கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் மனம் திரும்புதலை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறேன். பரலோகம் எதிர்பார்க்கிறது, பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ரெண்டு காரியமும். அதை வாசிக்கலாம், லூக்கா 24:47. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது, பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. அப்படி என்றால் அது மிகவும் அவசியமானது, முக்கியமானது. சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் இருக்கிறார். அன்று மேல் வீட்டு அறையில் முதல் முறையாக வந்து இறங்கினார், அதை தொடர்ந்து இந்த பூமியில் அவர் உலாவி கொண்டு இருக்கிறார், சபையிலே உலாவுகிறார், நம் உள்ளத்திலே உலாவுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் தேவன் கொடுக்கிறார் என்றால், இந்த முக்கியமான ஒர்க்கு மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும், இந்த ரெண்டு காரியங்கள் குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும். யார் என்றால் அவருடைய சீஷர்கள். நாம் எல்லாருமே அவருடைய சீஷர்கள் தான். இயேசுவை பின்பற்றி வருகிற நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பிரசங்கம் பண்ண வேண்டிய முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னா, மனம் திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் பிரசங்கம் பண்ண வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காகவே தான் அவர் மரித்து 3 உயிரோடு எழுந்தார். ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்ப வேண்டும், அதை தொடர்ந்து அவன் பாவ மன்னிப்பை பெற வேண்டும். ஒரு மனிதனுக்குள் ஒரு சரியான உண்மையான மனம் திரும்புதல் வந்தால்தான் அவன் பாவங்களை உணர முடியும். பிரியமானவர்களே, பாவ மன்னிப்பு எப்படி பெற முடியும் என்றால், முதலாவது எனக்குள் பாவம் இருக்கிறது என்கிற அந்த உணர்வு வர வேண்டும். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். முதலாவது அவர் செய்கிற வேலையே அதுதான். பரிசுத்த ஆவியானவர் என் மேலே வந்த உடனே நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், தீர்க்க தரிசனம், தேவனை புகழ்கிறோம், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து முதல் செய்கிற வேலை என்னென்னா, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் உலகத்தை. ஏன் தெரியுமா, உலகம் எங்கே இருக்குது தெரியுமா, உள்ளத்தில் இருக்குது. நல்லா தெரிந்துக்கொள்ளுங்க, பிரசங்கியில் இருக்குது. உலகம் உங்கள் உள்ளத்திலே இருக்கிறது. அதனால தான் இயேசு சொன்னார், இந்த உள்ளம்தான் தீட்டாக இருக்கிறது. 13 காரியங்கள் சொன்னார். அதுதான் உள்ளத்தை தீட்டுப்படுத்துகிறது. இந்த உள்ளம் எப்பொழுது சரியாகும், இந்த உள்ளம் எப்பொழுது பரிசுத்தமாகும், இந்த உள்ளம் எப்பொழுது அது ஆண்டவருக்கு பிரியமானதாய் மாறும். ஏனென்றால் இந்த உள்ளத்தில் இருந்து தான் ஜீவ தண்ணீர் புறப்படுகிறது. ஜீவ தண்ணீர் புறப்படுகிற இடம் எது என்றால் உள்ளம், மனம். அதனால தான் மனம் திரும்புகள் சொன்னார். அப்போ இந்த உள்ளம் சரியில்லை என்றால் ஜீவ தண்ணீர் வராது. அதனால தான் நிறைய தேவ பிள்ளைகள் நல்லா அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் வீட்டுக்கு போன உடனே அவங்க வேறு ஆவி உள்ளவர்களாய் மாறிவிடுகிறார்கள். அவர்கள் வேறு மாதிரி ஆயிடுறாங்க. கோபம் இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது, சண்டை போடுற குணம் இருக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுகிற குணம் இருக்கிறது, மன்னிக்க முடியாத ஒரு தன்மை இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஏன் வருகிறது என்றால், அவர்கள் உள்ளம் இன்னும் சரியாக உண்மையான ஒரு மனம் திரும்புதல் அடையவில்லை. அதனால தான் வேறு சொல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். சிலருக்கு ஞானஸ்தானம் ஏன் எடுத்தோன்னே அவங்களுக்கு தெரியவில்லை. ஞானஸ்தானம், உண்மையான ஞானஸ்தானம் எதுனா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானமாக இருக்கணும்.
பிரியமானவர்களே, இதை கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. உங்கள் மனசு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் பார்க்கணும். நான் எப்படி இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் கேட்கணும். என் மனசு ஒழுங்காக இருக்கா? வெளியில் நான் சிரித்து பேசுகிறேன், அந்த ஐயா கிட்ட, அந்த அம்மா கிட்ட, எல்லாக்கிட்டேயும் ப்ரைஸ் லார்ட் சொல்கிறேன், ஆனால் என் மனசில் நான் அவரை குறித்து தப்பாக பேசுகிறேனே, தப்பாக பேசுகிறேனே, என் வாய் பேசுதே, தப்பாக சிந்திக்கிறேனே. அப்போ என் உள்ளம் கரைப்படுகிறது. என் உள்ளம் சரியாக இல்லாததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஜீவ தண்ணியில் நதி ஓடவில்லை. அப்படி என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆவியில் நான் நிரம்புகிறேனே. இல்லை, எல்லாம் ஓட்ட பாத்திரமாக இருக்கிறோம். பாத்திரத்தில் ஓட்டம் இருக்குமா? பாத்திரம் ஓட்ட பாத்திரமாக இருந்தால் என்ன தான் ஆவியில் நிறைஞ்சாலும் அது நிற்காது, நிற்காது. ஓட்ட பாத்திரத்தில் அது நிரம்பாது. நிரம்பி வழிஞ்சாதானே அடுத்து ஓடுற ஸ்டேஜ் வரும். நிரம்பி வழியணுமே. அப்போது பாத்திரம் ஓட்ட பாத்திரமாக இருக்குது. அது ஓட்டை எதை குறிக்கிறது என்றால் கோபம், எரிச்சல், அந்த உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனைகள். இதை சரி செய்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று அப்படியே நம்மளை சரி செய்து கொள்ளுகிறோமோ அது போல தான் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்கேன், நேற்று ராத்திரி நான் எப்படி படுத்தேன், எப்படி தூங்கினேன், நான் நல்ல சிந்தையோடு படுத்தேனா, மற்றவங்களை குறித்து நல்லபடியாக நினச்சேனா, தப்பாக நினச்சேன். ஆண்டவர் சொல்கிறார், மற்றவங்களை எப்படி நினைக்கணுமா, என்னை விட மேன்மையாக நினைக்கணுமா. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இந்த சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும் என்றால் நம்முடைய மனசு சரியாக இருக்க வேண்டும். அங்கே தான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு, மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்போம், ரெண்டும் ஒன்றாக வருகிறது, ரெண்டு பிரிக்க முடியாது. சரியான உண்மையான மனம் திரும்புதல் வரும் பொழுது நிச்சயமாக நான் சொல்கிறேன், அவன் தன் பிழைகளை உணர்வான். இளைய மகன் சுருத்து ஆண்டவர் ஓமை சொல்கிறாரு, இளைய மகன் தன் பாவங்களை அவன் முதலாவது தன் உண்மையாக மனம் திரும்பினான். அவன் மனசெல்லாம் முதல்ல பார்த்திங்கன்னா தூரதேசம், தூரதேசத்தின் மேலே இருந்துச்சு, தகப்பன் மேலே இல்லை. ஆள் கூட தான் இருக்கிறான், தகப்பன் மேலே இல்லை. பாருங்கள், மூத்த மகனும் அப்படி தான் இருக்கிறான், மூத்த மகனும் அப்படி தான் இருக்கிறான். அவன் கூடவே இருக்கிறான், தகப்பனோடு கூடவே தான் இருக்கிறான். ஆனால் அவன் மனசெல்லாம் சிநேகிதரோடு இருக்குது. என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாக இல்லையே, என் சிநேகிதரோடு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீ தரலையேன்னு கேட்குறான். அப்போ இவன் மனசு பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். அந்த இளைய மகனுடைய மனசும் அப்படி தான் இருந்துச்சு ஆரம்பத்தில், தூரதேசம் வேசிக்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து மனமாற்றம், உண்மையாக மனமாற்றம் அடைஞ்சி அதெல்லாம் வேண்டாம் என்று வெறுத்து தள்ளிட்டு என் அப்பாவோடையே நான் போய் சேர்ந்துக்கிறேன், என் அப்பா தான் எனக்கு வேணும், அங்கே தான் பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, அங்கே தான் எனக்கு எல்லாம் திருப்தி இருக்குது, இதில் திருப்தியே இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். அதான் உண்மையாக மனம் திரும்புதல். நான் மன்னிச்சிருவேன், மன்னிச்சிருங்கன்றவரேன்னு தன் பிள்ளைகளை உணர்ந்தான். பாருங்க, தாவீது ஒரு தப்பை சொன்ன உடனே, பட்சபால் கிட்ட நீ செஞ்ச பாவத்தை சொன்ன உடனே உடனே குப்புற விழுந்து நான் பாவம் செஞ்சேன், இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். பிரியமானவர்களே, ஆனால் சாலமோனுக்கு ரெண்டு தடவை ஆண்டவர் தரிசனமாகியும் அவன் திருப்பிக்கிட்டான், அவன் முதுகை திருப்பிக்கிட்டான், இருதயத்தை திருப்பிக்கிட்டான்னுக்குது, மனசை திருப்பிட்டான். இது மாதிரி தான் நிறைய தேவ பிள்ளைங்க ஆண்டவர் பலமுறை பேசுகிறாரு, பலமுறை பேசுகிறாரு, கோபத்தை விட்டு, எரிச்சல் வேண்டாம், கசப்பு வேண்டாம், எல்லாருக்கிட்டையும் சமாதானமாக இரு, சிரித்து பேசு, அன்பாக இரு, அன்பால் மூடு, எவ்வளோ வார்த்தைகளை கொண்டு பேசுகிறாரு. முகத்தை திருப்புகிறாங்க. இன்றைக்கி சாலமன் ரெண்டு தடவை திருப்பினான், ஆனால் இன்றைக்கி சாலமனை விட நம்ம நிறைய தடவை இருதயத்தை திருப்பிடுறோம். திருப்பிட்டு நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? நம்ம இஷ்டப்படி ஊழியம் செய்கிறோம், பிசாசை துரத்துகிறோம், அற்புதம் செய்கிறோம், நிறைய ஊழியம் செய்கிறோம், அந்த ஊழியம் இந்த ஊழியம், நம்ம சபையில் நல்லா ஒழுங்காக போகிறோம், தசமாக கொடுக்குறோம், காணி கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லிடுவார், ஐயா அக்கிரம செய்யக்காரரே நான் உங்களை அறியேன்றுவார், அகன்று பொங்கல்னு சொல்லுவார், பெரிய பெரிய வார்த்தை சொல்லுவார். அவர் ஜாக்கிரதை மனசை பார்க்குறாரு, மனசை தான் நிறுத்து பார்க்குறாரு. யாருக்கிட்டையாவது கோபத்தோடு இருக்கிறீங்களா? ஒருவேளை கோபம் வர்றது நேச்சுரல் தான். ஒரு பைக்கில் வரோம், பைக்கும் போது நமக்கு பிரச்சனை வருது பாருங்கள், வழி கொடுக்க மாட்டான், இப்படியும் போக மாட்டான், அப்படியும் போக மாட்டான், அப்படியே நம்மளை அப்படியே ரொம்ப இது பண்ணும்போது கோபம் வருது அந்த நேரம். ஆனால் அடுத்து அமைதியாக இருந்துடணும், மனசுக்குள்ளேயே பேசணும், ஸ்தூத்திரம் பண்ணி அமைதியாக இருந்துடணும். ஆனால் அடுத்து மனசில் தப்பாக பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பாவம், அதான் பாவம். சின்ன சின்ன விஷயந்தான், சின்ன சின்ன விஷயந்தாங்க, ஆனால் அதை தான் நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம். ரொம்ப கவனமாக இருங்க. அதில் போட்டிருக்கு, மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்போம். அப்போ பாருங்கள், உண்மையாக அவன் மனம் திரும்பும் பொழுது தன் பிள்ளைகளை உணர்கிறான், பாவத்தை உணர்கிறான், பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு பாவம் மன்னிப்பு ஆண்டவர் தரார், பாவத்தை மன்னிக்கிறார். அவர் பாவத்தை மன்னிக்கிறவர் தான், ஆனால் அவர்கிட்ட வரணுமே, தன் பிள்ளைகளை உணர்ந்து வரணுமே, தன் தவறை உணரணுமே. தன் தவறை உணராமல் நான் செஞ்சது கரெக்டாக, அவங்க செஞ்சது தான் தப்பு, இப்படி சொல்லி நியாயப்படுத்துகிறோம். அவங்க செஞ்ச தப்பு தான்,
தப்பாகவே இருக்கட்டும், நான் என்ன சொல்கிறேன்னா தப்பாகவே இருந்தாலும் நீங்கள் மன்னியுங்க, நீங்கள் மன்னியுங்க. பாருங்கள், அதுதான் நான் பிரசங்கிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். இன்றைக்கி இயேசுவின் நாமத்தினால நான் நினச்சேன் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணலான்னுலாம் யோசித்து தான் வந்தேன். ஆனால் இன்றைக்கி நிறையா பேர் இயேசுவின் நாமத்தில் பேய்கள்லாம் ஓடுது, இயேசுவின் நாமத்தில் நிறைய வியாதிகள்லாம் ஓடுது, எல்லாமே சுகமாகுது, உண்மைதான். ஆனால் மனம் திரும்பலைனா, மனம் திரும்பலைனா பேய் போயிடுச்சு, நோய் போயிடுச்சு, ஆனால் அங்கே சரியான மனம் திரும்புதல் அங்கே இல்லைனா, ஒன்று நான் சொல்லிக் கொள்கிறேன், இயேசு சொன்னார் ஒரு மனுஷன் உள்ளத்துலேருந்து பேய் ஓடிடுச்சு, பேய் ஓடிடுச்சு, ஆனால் உள்ள ஜோடிக்கப்பட்டிருக்கு, வெறுமையாக இருக்குது. அந்த பேய் என்ன பண்ண தெரியுமா, இன்னும் போய் ஏழு பேய்களை கூட்டு வந்துடும், ஏழு பேய்களை கூட்டு வந்து உள்ளே வந்து அமக்கலம் பண்ணிடும், அவன் நிலைமை மோசமாயிடும்ன்றார். அதனால தான் இயேசு சொன்னார், மனம் திரும்பாமல் போனால் நீங்கள் கெட்டு போவீர்கள், அழிஞ்சு போவீங்கன்னு சொன்னார். தயவு செய்து கையெடுத்து கேட்குறேன், நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள், யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறீங்களா, கோபத்தோடு இருக்கிறீங்களா? சில வியாதிக்கு காரணமே மன்னிக்காமல் இருக்கிறது தான். அவங்க டாக்டர்ஸ்கிட்டலாம் போய் செக் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் எல்லாம் நார்மல் நார்மல் நார்மல்னு இருக்கும். நிறைய பேர் ஜெபம் பண்ணால் கூட அங்கே வியாதியே போகாது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க மன்னிச்சிருக்க மாட்டாங்க. வேதம் சொல்லுகிறதம்மா, ஒருவர் குற்றங்களை ஒருவர் நீங்கள் அறிக்கை செய்தால், ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கை செய்தால், நீங்கள் யாருக்கிட்டையாவது நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்யணும், தவற மிஸ்டேக்கை உணரணும், சாரி கேட்கணும், நீங்கள் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் அப்படி மன்னிச்சு பாருங்களேன், சேலஞ்சிங்கோடு சொல்கிறேன், உங்கள் வியாதி குணமாகும். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பாவம் மன்னிப்பு ரொம்ப அவசியம். இயேசு அதுக்காக தான் சிலுவையில் ரத்தம் சிந்தினார், அதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். ரெண்டு காரியம், மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் கொடுப்பதற்காக. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, அது இயேசுக்கிட்ட மட்டும்தான் உண்டு. பாருங்கள், ஒரு முறை திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தாங்க, திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். சொன்ன உடனே எல்லாரும் திட்டினாங்க, இவர்னா கடவுளா இவர், இவர் எப்படி மன்னிப்பார், அவர் கடவுள் தான். ஆனால் அவங்களுக்கு தெரியல, ஆனால் இயேசு மன்னி அவர் சொன்னார், மனுஷகுமாரனுக்கு பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு. இயேசுக்கிட்ட மட்டும்தான் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு. நீங்கள் ஊரை சுற்றி சுற்றி எங்கே போனாலும் யாரும் உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியாது. நீங்கள் இயேசுக்கிட்ட முழங்கால் படிக்கிட்டு, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, நான் இந்த தப்பெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆகவே இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் நம்ம அது செய்கிறது கிடையாது. இப்போவே ஒப்புக்கொடுங்க, உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் வியாதியோடு இருப்பீர்கள் என்றால், வியாதி இருக்கிற இடத்துல உங்கள் கரங்களை வைத்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து இன்னும் ஒரு நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுங்கள். இப்பொழுதே இயேசு உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். அதிசயங்களிலே பெரிய அதிசயம் என்னென்னா, உங்களுக்குள்ள உண்மையான ஒரு மனம் திரும்புதல், உண்மையாக பாவம் மன்னிக்கப்படணும், இதுதான் நமக்கு சந்தோஷம். ஆயிரம் கோடிகள் நம்மை தேடி வந்தாலும் அதெல்லாம் நமக்கு சந்தோஷம் கிடையாது. ஒரு மனிதனுடைய மனம் திரும்புதல், உண்மையாக ஆண்டவர் பக்கமாக மனம் திரும்பி அவன் சிரிப்பிலே போல மாறி தன் பாவங்களெல்லாம் அறிக்கை செஞ்சு பாவம் மன்னிப்பை இயேசுக்கிட்ட பெற்றுக்கொண்டானா, இயேசுவின் நாமத்தினால தான் அது கிடைக்குது. அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன்தான் இந்த உலகத்திலே சிறந்த மனிதன், அவன்தான் உயர்ந்த மனிதன். ஆகவே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்டு செவி கொடுக்குற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக, உண்டாவதாக. ஆண்டவரே சரியான உண்மையான மனம் திரும்புதலை தந்து, ஆண்டவரே பாவ மன்னிப்பை தந்து, ஆண்டவரே நீர் உங்களை ஆசீர்வதிங்க டாடி. சரீரத்தில் எந்த வியாதி இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். யார்கிட்ட மன்னிக்காமல் இருந்தாங்கன்னா இப்போவே மன்னிக்கிற சுபாவம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே ஆசீர்வதிங்க, குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே தெய்வீக தொடுதல் இப்பொழுதே இவர்களை தொடும்படியாக சபிக்கிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த கடன் பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண ஆண்டவரே சுகத்தை தந்தது மாத்திரமல்ல, கடன் பிரச்சனை ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஜபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்த ஜபத்தை கேட்டார். இன்னும் உங்கள் மேற்கொண்டு ஜபக்குறிப்புகள் விண்ணப்பங்களை திரையில் பார்க்குற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், சொல்லலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம்.
தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.